தமிழக வெற்றிக் கழகத்தில் கொடி பிடிப்பவர்களுக்கும் உழைப்பவர்களுக்கும் தான் பதவி என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் தெரிவித்துள்ளார். நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் 2026 சட்டப்பேரவைத் தேர்தலில் போட்டியிட தீவிர அரசியல் பணிகளை துவங்கியுள்ளது. கட்சியின் கட்டமைப்பை பலப்படுத்த அக்கட்சியின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்த், மூத்த நிர்வாகிகள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் திருப்பூர் முத்தண்ணம்பாளையத்தில் நேற்று நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பங்கேற்று பேசிய புசி ஆனந்த், யாரெல்லாம் உழைக்கிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் தமிழக வெற்றிக் கழகத்தில் பதவிகள் வழங்கப்படும் என்றும், எப்பேற்பட்ட பணக்கார இருந்தாலும் கொடிபிடித்து போஸ்டர் ஒட்டுபவர்களுக்கு மட்டுமே பொறுப்பு என தெரிவித்துள்ளார். மேலும் கட்சிக்காக உழைப்பவர்கள் கைவிடப்பட மாட்டார்கள் என கூறிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் விஜயை முதல்வர் நாற்காலியில் அமர வைக்க வேண்டும் என்பதே நமது நோக்கம் என கூறியுள்ளார். செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.